வணக்கம். வெளிநாடுகளில் இரண்டு தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டு இலங்கை திரும்பவர்களுக்கு மட்டுமே தனிமைப்படுத்தல் கிடையாது, பிசிஆர் மட்டுமே. வாருங்கள், இது தொடர்பான புதிய தகவல் ஒன்றை இன்று பார்ப்போம். வெளிநாடுகளில் இருந்து தாயகம் திரும்புபவர்களில் இரண்டு வைரஸ் தடுப்பூசிகளை நீங்கள் பணிபுரியும் நாடுகளில் இரண்டு தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டு தாயகம் திரும்புவர்களுக்கு மட்டுமே தனிமைப்படுத்தல் கிடையாது. தனிமைப்படுத்தல் கிடையாது என்றாலும் உங்களுக்கான பிசிஆர் ரிப்போர்ட் கண்டிப்பாக தேவை என்ற புதிய அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு தடுப்பூசி போட்டு கொண்டவர்களுக்கான தனிமைப்படுத்தல் தொடர்பாக எந்த ஒரு வார்த்தைகளையும் அவர் பிரயோகம் செய்யவில்லை. ஆகவே ஒரு தடுப்பூசியை போட்டு கொண்டவர்களுக்கான நடைமுறை என்பது தெளிவாக கூறப்படவில்லை. இரண்டு தடுப்பூசிகள் மட்டுமே அவர்களுக்கு தனிமைப்படுத்தல் கிடையாது என்ற தகவலை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை இலங்கையின் இராணுவ தளபதி சுவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். அத்துடன் தடுப்பூசி எதனையும் பெறாமல் வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்பும் இலங்கையர்கள் 14 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்தப்பட வேண்டும். புதிய வைரஸின் அறிகுறிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பின்னணியில் இந்த புதிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வைரஸின் அறிகுறிகள் ஆனது கிட்டத்தட்ட 7 நாட்கள் தொடக்கம் 10 நாட்களுக்கு பிறகுதான் காணப்படுகின்றது. அறியக்கூடியதாக இருக்கின்றதாக இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். ஆகையினால் வெளிநாடுகளிலிருந்து திரும்பும் இளைஞர்கள் 7 நாட்களுக்கு பிறகு வீடுகளுக்கு அனுப்ப முடியாது. இவ்வளவு நாளும் அந்த நடைமுறையே இருந்து வந்தது. தற்சமயம் 14 நாட்கள் தனிமைப்படுத்துவதை கட்டாயமாக்கும் வகையில் புதிய சுகாதார வழிகாட்டுதல்கள் சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. பெரும்பாலும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து தாயகம் திரும்பும் எமது உறவுகள் பெரும்பாலும் ஒரு தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்களாகவே காணப்படுகின்றனர். இரண்டாவது தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை மிகவும் சொற்பளவிலே காணப்படுகின்றது. ஆகவே ஒரு தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்களுக்கான நடைமுறை இதில் கூறப்படவில்லை. உறவுகளே, நன்றி.